ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் தொக்கு. ரொம்ப ஈஸிங்க மட்டன் தொக்கு, ஈஸியாக செய்யறதா? அது எப்படி தானே நினைக்கிறீங்க? வாங்க இந்த வீடியோவில் அது எப்படின்னு சொல்லித்தரேன். கால் கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கு கடுகு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது மிளகாய் தூள். நம்ம மிளகாயும் தனியாவும் சேர்த்து அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, சாம்பாருக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன், வெறும் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு 1 ஸ்பூனுக்கு சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம், அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலை. இப்போது இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கூடையே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியில் 1 கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் தொக்கா செய்ய போகிறீங்களா இல்லை கொஞ்சம் கிரேவியாக செய்ய போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற போல் நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட குறைய எடுத்துக்கோங்க. அதே போல் 1 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நான் தனி மிளகாய் தூள் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் தனியா தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதுல 1 ஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே இதுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் தொக்காவும் கொஞ்சம் துக்காவும் செய்ய போகிறேன், அதனால தண்ணி திட்டமாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவியாக செய்ய போகிறீங்க, கொஞ்சம் டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்ய போகிறீங்கன்னா தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது விசில் போட்டு இப்போ நான் குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 விசிலுக்கு நான் வேக வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு பக்கம் குக்கரில் மட்டன் வேகுது. 5 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு புரிஞ்சதும் மீதி இருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு குழம்போ தொக்கோ கிரேவி மாதிரியோ எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் கூட குறைய பார்த்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதுல சேர்த்துட்டு பச்சை வாசல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, இந்த நேரத்தில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போது கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை நல்லா இருக்கும் சாப்பிடும் போது, அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எண்ணெயில் கடுகு தாளிக்கும் போதே கூட சேர்த்துக்கோங்க,
தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நமக்கு குக்கர்ல மட்டனும் வெந்துடும். வெயிட் பண்ணுவோம். இப்ப குக்கர்ல நல்ல ஒரு 5 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது விசில் போகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்ப பார்க்கலாம், விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்ப ஓபன் பண்ணி பார்ப்போம். ஆவி பறக்குது. இப்ப உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க, செம்ம வாசனை. உங்களுக்கு இதுலயே எல்லாமே நம்ம உப்பு காரம் எல்லாமே இதுல போட்டு செஞ்சதுனால வாசனை அப்படி கம 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 கமன்னு இருக்கு. மட்டன் நல்லா வந்துருச்சு பாருங்க, பாருங்க மட்டன் சூப்பரா வந்திருக்கு. இப்போ இதுல இருக்க நம்ம தண்ணியவே, வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். காரம் நல்லா சாப்பிடுறவங்களா இருந்தா வேணும்னா இந்த தண்ணியை கூட நீங்க சூப்பு மாதிரியோ இல்ல குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுற மாதிரி இருந்தா சின்ன குழந்தைங்களுக்கு இதே ரசம் மாதிரி கூட போட்டு ஊட்டலாம். இப்ப வெங்காயம் தக்காளி எப்படி இருக்குன்னு பாப்போம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சோம்னீங்களா, தனியாத்தூளும் மிளகாய் தூளும் நம்ம சேர்த்து சாம்பார் பொடி கரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தூளை இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு மாத்திரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே போல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியவே இதுல சேர்த்து வெங்காயத்தூளோட பச்சை வாசனை போன வரையும் வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊத்தி வெங்காயம் தக்காளியோட காரம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன வரையும் வதக்கியாச்சு. இப்போ இதுல இருந்த தண்ணியும் ஃபுல்லா, நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாம மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். மட்டன் நல்லா நம்ம வேக வச்சிட்டதுனால நான் தண்ணி கூட விடல. இதுல இருக்க மசாலால இருக்க தண்ணியிலே இது நல்லா சுக்கவா ஆகணும். அது வரையும் இதை அப்படியே கலரி வச்சு மூடி வச்சிடலாம். இப்ப நான் நல்லா கலந்துட்டேன், மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுக்கவா வேணுமோ அது வரையும் இதை வெயிட் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் தண்ணி குறைவா வச்சிருந்தால மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்துட்டு இருந்தாலும் தண்ணி நல்லா சீக்கிரமா எனக்கு தொங்கிடுச்சு. எனக்கு இந்த அளவு தொங்கினா போதும். ஸோ நான் இந்த நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கூவி கலரி வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சுவையான மட்டன் சுக்கா தயாராயிடுச்சு. நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி சுக்காவா வேணும்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.